புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 6,500 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து உரையாற்றிய அவர், மழைக்கால நிவாரணத் தொகை 3,000 ரூபாயில் இருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும், பிராந்திய அளவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாரதியார் மற்றும் பாரதிதாசன் அருங்காட்சியகம் மேம்படுத்தப்படும் என்றும், காரைக்காலில் பழமையான அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆண்டு முதல் நியாய விலை கடைகளை திறந்து அதன் மூலம் இலவச அரிசி, மானிய விலையில் பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகிய பொருட்கள் வழங்கப்படும் என்றும் ரங்கசாமி கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு இலவச புத்தக பைகள் மற்றும் காலணிகள் வழங்க இந்த அரசு உத்தேசித்துள்ளது. பிராந்திய அளவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முறையே தலா 20,000 ரூபாய், 15,000 மற்றும் 10,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் பாடப்பிரிவு வாரியாக 100 மதிப்பும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 5,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். அரசு அனைத்து அரசு பள்ளிகளின் பாடத்திட்டங்களையும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE பாடத்திற்கு மாற்றியுள்ளது. எனவே CBSEக்கு அதில் விதிமுறையின்படி 126 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தீ பாதுகாப்பு உபகரணம் நிறுவப்படும்.